ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யுஎன் மீ சங்கீதா. நான் போட்ட எல்லா வீடியோஸையும் நீ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் தான் நம்ம சந்திக்க போகிறோம். அது வந்து மீன் எப்படி வாங்கணும், எப்படி தரமாக இருக்கான்னு, நம்ம மீன் எப்படி தரமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் தேவையில்லைங்க. ஈஸியாக அதோடய ஸ்மெல்லும் அதோட தொடு உணர்வு இதை வச்சு இந்த மீன் வந்து நல்ல தரமான மீனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோட ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல் நல்லா ஓரளவுக்கு, அதுக்காக மீன் வாசம் அடிக்காதுங்க, ஆனால் அதுலேருந்து ஒரு துர்நாற்றம், ஒரு பேட் ஸ்மெல் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து அதுக்கு மேலே வந்து ட்ரையாக இருக்கா, நல்ல வளவளப்பு தன்மையோடு இருக்கா. அடுத்து நம்ம இந்த மீனில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கா இல்லை வலுவலுன்னு இருக்கான்னு. இப்போ பாருங்கள், இது எப்படி வலுவலுன்னு நல்ல ஒரு ஈரத்தன்மையோட, என் விரல பாருங்கள், நல்ல ஈரத்தன்மையோடு நல்ல வலுவலுன்னு இருக்கா இல்லை ட்ரையாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கை ஃபுல்லாக எப்படி ஈரமாக இருக்கு. நான் இதை கழுவலாம் இல்லை, இந்த மார்க்கெட்டிலேருந்து வந்தோன்னே நான் எடுத்து ஜஸ்ட் அரேஞ்ச் தான் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம மீனில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இதோடைய இதை அமுத்தி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்படி அமுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே அமுந்தி போய் கிடக்கக்கூடாது. இப்படி அமுத்தணும் அப்படின்னா அது திருப்பி பேக் ஆகிடணும். இதே தான் நம்மளோட ஹியூமன் ஸ்கின்லேயும் நம்ம செய்வோம் இல்லைங்களா. ரொம்ப வீங்கி போயிருக்கு, ரொம்ப இதாக இருக்க ஸ்கின்லலாம் அந்த மசில்ஸ்லாம் நம்ம இப்படி அமுக்கணும் அப்படின்னா எடிமாவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காலில் வந்து ஒரு குழி மாதிரி விழுந்துடும், அது மாதிரி தாங்க இதுவும். இது அந்த மீன் வந்து பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, அமுக்கணும்னா அது அப்படியே அமுங்கி அது அந்த இடம் வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த பாருங்கள், இந்த மீனில் அமுக்கினாலும் அந்த இடம் வந்து பேக் ஆயிடுச்சு, எந்த அந்த சதையெல்லாம் உள்ளேருந்து பிதுங்கி வரலை. நம்ம மீனில் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இதோடைய அந்த செதில்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக இருக்கான்னு. இதே நேரம் கெட்டு போன மீன்னா அது அப்படியே பிஞ்சு போயிருக்குங்க. இந்த இடமும் வால் வால் பகுதியெல்லாம் பிஞ்சு போயிருக்கும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு காட்டணும்னு நான் ஒரு மீன் வச்சுருக்கேன், அதில் காட்டுற பாருங்கள் பார்த்தீங்களா. இந்த இடம் வந்து இந்த மீன் அவ்வளோவா சரியில்லை. அதாவது இந்த இடம் வந்து எப்படி இதாகி பிஞ்சு போய் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் சில ஒரு எடைக்கு பத்தலை அப்படின்னும்போது ஒரு மீனை தூக்கி போடுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரி மீனாக போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம மீன் வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணு தான். இந்த கண்ணு வந்து இந்த மாதிரி க்ளாஸியாக பல்ஜிங்காக இருக்கணும், அப்படியே முழியெலாம் இதாகி போயிருக்கக்கூடாது. கடைசியாக இந்த மீன் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செவல் பகுதி, இதை நம்ம பிரித்து வந்து பார்க்கும்போது ப்ரௌனாகவோ இல்லை பழுப்பு கலர்லேயோ இருக்கக்கூடாது, நல்ல ரெட் கலரில் இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரத்தமாக புது மீனாக இருக்குது. இது ரொம்ப ப்ரௌன் கலர்லேயோ இல்லை அழுகி போனால் தான் அந்த பழுப்பு கலர் தட்டும். இங்கே பாருங்கள், அதுலேருந்து எவ்வளோ ப்ளட்டு இல்லை புது மீன் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு பார்த்தீங்களா, அப்படியே க்ளாஸியாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மீன் வந்து நல்ல தரமான மீனாக நம்ம வாங்கிக்கிறணும். மீன் வாங்குறது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நல்ல மீனாக வாங்கி சுகாதாரமான முறையில் சமைச்சு சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.